வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு செகண்ட் டேர்ம் அறிவியல் சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். 7ஆம் வகுப்பு செகண்ட் டேர்ம் அறிவியல் சப்ஜெக்டில் மொத்தமாக 6 லெசன் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது 2வது லெசன் தான் பார்க்க போகிறோம். தலைப்பு வந்து மின்னோட்டவியல், பக்கம் எண் 14. பக்கம் எண் 14 எடுத்துக்கோங்க. மின்னோட்டவியல் இந்த லெசனோட 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸை நம்ம பார்க்க போகிறோம். 1 மார்க்ஸ் வந்து நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்க, மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பக்கம் எண் 40 எடுத்துக்கோங்க. அதில் ரோமன் லெட்டர் 6 குருவினாக்கள். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், மின்னோட்டத்தின் வேகம் என்ன? பக்கம் எண் 16. பக்கம் எண் 16 எடுத்துக்கோங்க. அதில் மின்னோட்டம் அந்த ஹெட்டிங்க்கு கீழே ஒரு வினாடி நேரத்தில் அதிலிருந்து மின்னோட்டத்தின் அளவு அப்படின்னு எழுதி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சனோட ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், மின் கடத்து திறனின் எஸ்ஐ அலகு என்ன? பக்கம் எண் 16. பக்கம் எண் 16 எடுத்துக்கோங்க. அதில் மின்னோட்டத்தின் அலகு அந்த ஹெட்டிங்கு கீழே இருக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு க்வெஸ்சன், மின்னோட்டத்தை உருவாக்கும் சாதனத்தின் பெயர்கள் சிலவற்றை கூறுக. பக்கம் எண் 20. பக்கம் எண் 20 எடுத்துக்கோங்க. அதில் மின்னோட்டங்களை உருவாக்கும் மூலங்கள் மின் வேதிக்கலன்கள் அல்லது மின்கலன்கள் ஆகும். எழுதி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்டு க்வெஸ்சனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து க்வெஸ்சன், மின் உருகி என்பது என்ன? பக்கம் எண் 33. பக்கம் எண் 33 எடுத்துக்கோங்க. அதில் மின் உருகி அந்த ஹெட்டிங்கு கீழே மின் சாதனங்களில் வீட்டில் அதிலிருந்து பாதுகாப்பு சாதனம் ஆகும். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபோர்த்து க்வெஸ்சனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து க்வெஸ்சன், மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் மூலம் இயங்கும் சாதனங்களை கூறுக. பக்கம் எண் 32. பக்கம் எண் 32 எடுத்துக்கோங்க. அதில் மின்விளக்கு, வெந்நீர் கொதிகலன், மூழ்கும் நீர் கொதிகலன்கள் ஆகியவை. இது வந்து ஃபிஃப்த்து க்வெஸ்சனோட ஆன்சர். மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து க்வெஸ்சன், அறுதிக்கடத்திகள் சிலவற்றை கூறுக. பக்கம் எண் 25. பக்கம் எண் 25 எடுத்துக்கோங்க. அதில் மின் அறுதிக்கடத்திகள் அதிலிருந்து மரக்கட்டை, கண்ணாடி, ரப்பர் போன்றவை. அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து சிக்ஸ்த்து க்வெஸ்சனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செவன்த்து க்வெஸ்சன், மின்கலம் என்பது என்ன? பக்கம் எண் 20. பக்கம் எண் 20 எடுத்துக்கோங்க. அதில் மின்னோட்டத்தை மிக குறைந்த காலத்தில் அதிலிருந்து உருவாகும் மூலங்கள் மின்கலன்கள் எனப்படும். எழுதி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து செவன்த்து க்வெஸ்சனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 7 சிறுவினாக்கள். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், மின்னோட்டம் வரையறு. பக்கம் எண் 16. பக்கம் எண் 16 எடுத்துக்கோங்க. அதில் மின்னோட்டம் அந்த ஹெட்டிங் மார்க் பண்ணிவிட்டு மின்னோட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம் எனப்படும் மார்க் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு சுற்றில் பாயும் அதிலிருந்து மின்னோட்டத்தின் குறியீடு ஐ ஆகும். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சனோட ஆன்சர். பக்கம் எண் 41 எடுத்துக்கோங்க. அதில் செகண்ட் க்வெஸ்சன், பக்க இணைப்பு மற்றும் தொடர் இணைப்பு வேறுபடுத்துக. இதோட ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. ஃபஸ்ட்டு ஒன்றை மூடிய மின் இணைப்பு, பல கிளைகளுடன் கூடிய மின் இணைப்பு. செகண்ட் ஒன், மின்விளக்கு குறைந்த பிரகாசத்துடன் ஒளிரும், மின்விளக்கு அதிக பிரகாசத்துடன் ஒளிரும். தேர்ட் ஒன், மின்விளக்குகள் மின் திறனை பகிர்ந்து கொள்ளுதல், ஒவ்வொரு மின்விளக்கும் மின் திறனை பெறுதல். நெக்ஸ்ட்டு ஒரு மின்விளக்கு பழுதானாலும் மற்றவை ஒளிராது, ஒரு விளக்கு பழுதானாலும் மற்ற விளக்குகள் ஒளிரும். இதுதான் அதோட ஆன்சர். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு க்வெஸ்சன், மின் கடத்து திறனை வரையறு. பக்கம் எண் 19. பக்கம் எண் 19 எடுத்துக்கோங்க. அதில் மின் கடத்து திறன் அந்த ஹெட்டிங் மார்க் பண்ணிவிட்டு, கடத்தி ஒன்றின் மின்னோட்டத்தை கடத்தும், அதிலிருந்து சிமெண்ட்ஸ் பை மீட்டர் எஸ்எம் ஆகும். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்டு க்வெஸ்சனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 8 நெடுவினா. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், தொலைபேசி ஒன்றின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் பற்றி விளக்குக. இதோட ஆன்சர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தொலைபேசிகளில் மாறும் காந்த விளைவானது அதிலிருந்து அதிர்வுரை செய்து ஒளியை உண்டாக்குகிறது. இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஸ்சன், மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பற்றி விளக்குக. பக்கம் எண் 32. பக்கம் எண் 32 எடுத்துக்கோங்க. அதில் வெப்ப விளைவு அந்த ஹெட்டிங்க்கு கீழே ஒரு கம்பியின் வழியே மின்னோட்டம், அதிலிருந்து இது ஃபுல்லாமே எழுதிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன படம் அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பாதிக்கும் காரணிகள் அந்த மூணாவது பாயிண்ட், மின்னோட்டம் செலுத்தப்படும் நேரம் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின், உலர் மின்கலம் ஒன்றின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் பற்றி விளக்குக. பக்கம் எண் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க. அதில் முதன்மை மின்கலன்கள், உலர் மின்கலன் அந்த ஹெட்டிங்லேருந்து இது ஃபுல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூடிக்கொண்டு மூடப்பட்டிருக்கும் அதிலிருந்து போன்றே நடைபெறும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமனட்டர் 9, உயர் சிந்தனை வினா. ஃபஸ்ட்டு கொஸ்டின், மாணவர் ஒருவர் ஒரு மின்கலன், ஒரு சாவி, ஒரு டார்ச் பல்பு, கை மின் விளக்கு பிடிப்பானுடன் மற்றும் தாமிர இணைப்பு கம்புகளை கொண்டு ஒரு மின் சுற்றை உருவாக்குகிறார். அவர் சாவியை கொண்டு சுற்றியை மூடிய போது மின் விளக்கு ஒளிரவில்லை. அவர் மின் சுற்றை சோதிக்கும் போது அனைத்து இணைப்புகளும் சரியாக இருக்கிறது எனில், அனைத்து இணைப்புகளும் சரியாக இருந்த போதிலும் மின் விளக்கு ஒளிராமல் இருக்க என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? இதோட ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட், மின் விளக்கு சரியாக பல்பு பிடிப்பானுடன் பொருத்தப்படாமல் இருந்திருக்கலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து மின் விளக்கினுள் ஒளிரும் இலை அருந்திருக்கலாம். தேர்டு பாயிண்ட், மின்கலன்களின் ஆற்றல் இழக்கப்பட்டிருக்கலாம். ஃபோர்த்து பாயிண்ட், மின்கலனிலிருந்து மின் ஆற்றல் வெளிப்பட முடியாமல் இருந்திருக்கலாம். இது அதோட ஆன்சர். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எழுதிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.